ஹலோ வணக்கம், நான் உங்கள் ரெண்டு வந்து உங்கள் ஃபேவரட் ட்ரன் கேமிங் சேனல். நம்ம சேனல் நீங்கள் இப்போ பிடிச்சி ஒரு சாமியான நம்ம வேற அளவில் பேருக்கு பால் தேஞ்சு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்க புதுசாக பாருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உலரெல்லாம் செம சந்தோஷமாக இருக்கேன், அதெல்லாம் இந்த மாதிரிலாம் உலரெல்லாம் வருது. ஓகே, ஒன்று பிரச்சனை பார்த்துக்கலாம். மேட்ச் செம்மையாக போயிருக்கு, மேட்ச் தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, இதில் ரெண்டு மேட்ச் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச்சு சோலோ, இது சோலோ போய் பார்த்தேன். அதாவது எதுக்காகனா கண்டென்ட் வேணும் அப்படின்றதாக ரொம்ப நாளாக யார் கூட போனாலும் கண்டென்ட் கிடைக்க மாட்டேது. என்னான்னு தெரியல, எவனோ ஏதோ செஞ்சுட்டான், என்ன செஞ்சான்னு தெரில, பார்க்கலாம். அது ஒருத்த ஓடிட்டுருக்கான். சரி, நம்ம மேலே போய் அந்த வீட்டில் ஐக்கியம் ஆயிடலாம். அந்த வீடு தான் மேலே இருக்கானுங்க, ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு ஆளுங்க இருக்கானுங்க. ஸோ ஓடிடலாம், போடலாம் 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 போடலாம், முடிக்கிட்டே இருக்கலாம். ஆதங்காட்டியும் நம்ம சேனலில் ஒன்று புதுசாக பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே சேனலுக்கே லைக் கரோ, கமெண்ட் கரோ, ஷேர் கரோ பாய்ஸ். நம்ம சேனலை லைக் செய்ய, கமெண்ட் செய்ய, சப்ஸ்கிரைப் செய்ய, ஷேர் செய்ய. இதனப்பா மலையாளம் மலையாளம்னு நிறைய பேர் சொல்ல சொல்லிங்க, சொல்லிட்டேன்னா சொன்னது கரெக்டாக தப்பா அப்படின்றத கமெண்ட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறங்க. இந்த மேட்ச்சுக்கு எத்தனை லைக்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். நான் குறைஞ்சபட்சமாக ஒரு 5000 லைக்ஸ் வைக்கிறேன், 5000 லைக்ஸ் வருதா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10,000 பீப்பிள் பார்க்கும்போது 5000 லைக்ஸ் வந்துச்சுன்னா அது வேறு லெவலில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு 10,000 பேர் வாட்ச் பண்ணுறீங்க பார்த்திங்களா, அந்த 10,000 பேரில் 5000 பேர் லைக் பண்ணுங்கள் பார்க்கலாம், அது டார்கெட் ஆகுதா அப்படின்றது. ஃபஸ்ட்டு 10,000 வியூஸில் 5000 லைக்ஸ் வந்துருச்சுன்னா வெயிட்டு காட்டலாம். ஓகே, கிவ்வே ஒன்று சொன்னால் சொல்லவே இல்லையப்பா, இன்னும் கொடுக்கவே இல்லையாப்பான்னு நிறைய பேர் கேட்கறது எனக்கு புரியுது. பட் கிவ்வே லீவ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கிடைக்கும். லீவ் என்றைக்கு முடியுது, இன்றைக்கி சண்டேவா, மண்டேவும் டியூஸ்டேவும் லீவ் இல்லையா, அந்த ரெண்டு நாள் லீவ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வெட்னஸ்டே நான் கண்டிப்பாக அறிவிக்கிறேன், யார் வெற்றியாளர் அப்படின்றத. சாம இந்த இடத்துல மட்டும் இந்த சோபாவுக்கு பேடி ஒழிஞ்சு எத்தனை கிலோனாலும் அடிச்சுட்டே இருக்கு. மொக்க டீமாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் வெயிட் டீமாக இருந்துச்சுன்னா கீழே இருந்து கிரானட் போட்டு உங்களை சாவிச்சுருவாங்க. இல்லை நாலு பேரும் கும்பலாக வந்தாங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க ஒரே டைமில், அட்டே டைமில் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா. பட் இந்த மாதிரி தனித்தனியாக வர்றதுன்னா சின்ன வயசில் ஒரு கதை கேட்டிருப்பீங்களா, ஆடும் அதான் மாடும் சிங்கமும் இருக்குல்ல, நாலு மாடும் ஒன்றா இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாட்டுக்களை பிரிக்க விடுறதுக்கு நரி வந்து தந்திரம் செய்யணும், அந்த மாதிரி தான். ஸோ சேர்ந்துருங்க எப்போ விளையாண்டாலும். ஸோ அந்த தான் மேலே வர்றது இருக்கான். இப்போ முதல்லையே வந்தோன்னா நான் முச்சிருப்பானுங்க, தனித்தனியாக வரவே இப்போ ஏங்கிட்ட அடிவாங்க, சாவறானுங்க எல்லாரும், சாகட்டும் செத்துப்போ அப்படின்ற மாதிரி அவனை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதோட மூணு கில்லு இங்கே உட்காந்தே பண்ணிட்டோம். பட் இன்னொருத்தன் அவன் சுட்டி குழந்தையாக தான் இருக்கான், பட் கடைசிவரெலாம் உள்ளே வரவே இல்லை. அவனு தெரிஞ்சிச்சு உள்ளே போனால் எப்படி தான் அவன் காட்டுன்னு காட்டுருவான், நம்ம தப்பிச்சு ஓடிடலாம்டா அப்படி சொல்லி தப்பிச்சு ஓடிட்டான். ரேங்க் மேட்ச் வர இல்லையா, சரி ரேங்க் புஷ் பண்ணலாம் சொல்லிட்டு அவன் ஓடிட்டான் போல. சரி ஓடு ரசா ஓடுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண பண்ணுவோம், அந்த சுட்டி குழந்தை தான் சரி கன் எடுத்து போடலான்றதுக்காண்டி அவன் ஓடிவிட்டான். அவனுக்கு ஏதோ கெட்டியாக இருந்திருக்கு ஐஸ். ஓகே, நம்ம அவனை முடிச்சாச்சு, முடிச்சுட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டுருப்பான். எதுக்காக வெயிட் பண்ணுறேன்னா, இன்னொருத்தன் இருந்தான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணேன். அவன் வரும்னு பார்த்தா கடைசூரில் வரவே மாட்டான் தெரிஞ்சிச்சு. சரி நம்ம வச்சு லேண்ட்மேன் நம்மளே க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லை எனக்கே அப்பா இல்லையா, நான் கூட அவன்கிட்ட டேரெக்டாக க்ளோஸ் ஆகிடுவேன். சோலோ விசஸ் ஸ்குவாட் இத்தனைக்கு நான் போட்டது ஓகேவா, கண்டென்ட் இல்லாமல் சரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இன்னொருத்தன் வர மாதிரி சவுண்ட் கேடுச்சு, அதனால் வந்து திருப்பி அதே சோபாக்கு பின்னாடி உட்காந்துட்டேன். அது வந்துட்டான், இவன் பெரிய பிளேயரே எம்டென் போட்டு இன்னொரு வச்சுருக்கான், க்ளோஸ் பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக இன்னும் முடிஞ்சிருக்கணும். இப்போ எனக்கு எம்பி 40 புல்லட் எஸ்எம்ஜி புல்லட் காலியாகிடுச்சு, இப்போவே நான் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். புல்ல எவ்வளோ இருக்குது பாருங்க ஹெல்த்து, அவ்வளோ இருந்தும் அவனை முடிச்சேன் நான். இத்தனைக்கும் அவன் ஆளுங்க எவனும் வரல, இதுதான் நான் மறுபடியும் சொன்னேன். தனித்தனியாக வந்தீங்கன்னா அவங்களை முடிச்சிருவானுங்க, யாரும் அந்தளவு கும்பலாக போய் அட்டாக் பண்ணுங்கள், அப்போ தான் கும்பலாக சுத்தினா தான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஓகே, இந்த மேட்ச்சு திருப்பி அவன் ஆளுங்க எவனா வருவானுங்க சொல்லி நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி இவன் M1014 வச்சிருக்கானே, எப்படி இருந்தாலும் அவன் ஆளுங்களும் வெயிட்டாக தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவல் போட்டேன். முதல்ல க்ளோவல் போட்டு எவனும் உள்ள வராத மாதிரி மட்டும் தட்டாச்சு. இனிமேல் எவனா வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கடைசிவரிலையும் எவனுமே வரவே இல்லை, நான் இங்கே தான் நின்றுருக்கேன், அந்த ஜோனுக்குள்ளே நின்றுருந்தேன். வருவான் பார்த்தேன், எவனும் வரல. இது இன்னொரு மேட்சை திருப்பினா சொல்ல முடியாது, ஹாயோ வணக்கம் சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிங்க, செம்மையாக போச்சுங்க. பாருங்கள் நான் இறங்குறேன், இறங்குறதுக்கு நம்ம மேலேயே ரெண்டு பேர் வரானுங்க, வானத்தை பக்கம் போயிட்டேன், வானத்திலே சுட்டிருப்பேன் செத்து போகணும்னு சொல்லிட்டு அவனையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இறங்கினவொடனே கில் கிடைக்குது, சே இதே வேறு கல்யாணம் இருந்துச்சுன்னா என்ன, இவனையும் கில் பண்ணிட்டு அவனையும் கில் பண்ணியிருப்பேன். பவுண்டரிஸே டார்கெட் ஆயிடுச்சு. பாடிய பாப் மார்லியை போட்டாங்க, ஐயோ பாப் மார்லிக்கு வந்த சோதனை என்ன, இறங்கி அவங்க பாருங்கள் சாம்மாடி நான் அடிச்சிட்டேன் பட் கில் எனக்கு கிடைக்கல. ஹரீஷ்
தூக்கிட்டியேப்பா, கில்லை தூக்கிட்டியேப்பா. ஐயோ, பின்னாடி இந்த எவனோ ஒருத்த அடிக்கிறான், குறைச்சிட்டான், ஃபுல்லாக குறைச்சிட்டான், அடிக்கிறான்றதை விட அச்சு எவ்வளோ அடி பேர்த்தெடுத்துட்டான். சரி, சுற்றி போய் அவன் அடிக்கலாம் சொல்லிட்டு போனால் அதுக்காண்டி நம்ம ஆளுங்க போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், போட்டாங்க போல். சரி, இனிமேல் எங்கே இருக்குது வேஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு போனஸ் ஓப்பன் பண்ணலாம். அந்த போனஸில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஹெல்த் மெடிக்கெட் போட்டுக்கலாம். அதுக்காண்டி இங்கே வந்தேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், கேம் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே வேக வேகமாக ஓடிட்டே இருக்கும். எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா, மேலே வேணும் எனிமீஸ் இருக்கான். அவனை இப்போ தான் பார்த்தேன் நான் நான் தானே முதல்ல வந்தேன், நான் தான் முதல்ல பார்த்தேன். ஸோ மேலே போயிட்டு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட ஏர் அம்புலட் காலி ஆகிப்போச்சு. அந்த இடத்துல டவரில் இருந்தவன ஒருத்தனை நாக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல கீழே இருந்தவன் ஒருத்தனை நாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடித்தா அடிக்க முடியல. இவனுக்கு எல்லாத்தையும் நாக் பண்ணுறேன் ரெண்டு பேரும் நாக் பண்ணிட்டேன். கில் எனக்கு ஆனால் ஒன்று தான் கிடச்சிருக்கு. இது இந்த இடத்துல ஒரு கில் கூட எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ ஒரு கில் தான் கிடச்சிச்சு. டவர் மேலே ஒருத்தனை நாக் பண்ணிட்டேன், ஒருத்தனுக்கு ஹெட் ஷாட் வேறு போச்சு. எத்தனை ஓசிகள் போயிருக்கு பாருங்கள். செம்ம வெக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மேட்ச் விளையாடும் போது எனக்கு பாப் மார்லி தான் எடுத்திருக்கான் போல. கில்ல பாப் மார்லி தானே தெரில. ஆக மொத்தம் எனக்கு மூணு கில்லு வந்துருக்கணும் இந்த இடத்துல. ஆனால் ஒரே கில் மட்டும் தான் கழிச்சிச்சு. ஒருத்தனை நாக் பண்ணி அவனை கில் எடுத்துட்டு, இன்னொருத்தன நாக் பண்ணி விட்டேன், இன்னொருத்தனை ஹெட் ஷாட்டு 150 மேலே அடித்தேன், பட் கில் கிடைக்கல. பிரச்சனை அங்கே பாருங்கள், ஏரம் காலி ஆயிடுச்சு. பாப் மார்லி கிட்ட போய் கேட்குறேன், குத்தி தான் கேட்க முடியும், பட் அவங்க புரிஞ்சிக்கல. பாப் மார்லி மாறி யாருக்குன்னு தெரியல. சரி, என்ன பண்ணுறது, ஓடி தான் ஆகணும் சொல்லிட்டு வேக வேகமாக போட்டிகிட்ருக்கோம். எல்லாமே நோவா கேள்வி ஆளுங்க தான். பாப் மார்லி, நோவே ஹாரிஸ், நோவே மாறி, எல்லாமே ஓடலாம் சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கோம். ஐயோ, இந்த கண்ணை தட்டினேன், வேஸ்ட்டு. இந்த மேட்ச்க்கு 10,000 இல்லை 5,000 லைக்ஸ் வருதா பார்க்கலாம். நான் டார்கெட் வச்சுருக்கேன், வரும் ஃபஸ்ட்டு 10,000 வியூஸில் 5,000 லைக்ஸ். இந்த மேட்ச் செம்மையாக போயிருக்கும். போயா வேறு வாங்கியிருப்போம். கிட்டத்தட்ட 7 கில்லுக்கு மேலே வச்சுருப்பேன். அதான் இது இந்த இடத்துல 2 ஓசிகள் போயிடுச்சு ஏற்கனவே. அந்த 2 ஓசிகளோட சேர்த்துனா 9 கில்லு 10 கில்லு வந்திருக்கணும். ஓசிகள்லாம் சொல்ல மாட்டேன், அது டீம் கில், அவ்வளோதான். ஓகேவா? எனக்கு டீமில் எல்லாமே நடக்கும். இட்ஸ் ஆல் ஹேப்பன். ஆக்சுவலாக அவங்க அடிக்கிறது நான் தூக்கிட்டு போவேன், நான் அடிக்கிறது அவங்க தூக்கிட்டு போவாங்க. தெரிஞ்சு அடிக்கிறதுலாம் இல்லை, தெரியாமல் அடிக்கிறது தான். அந்த தெரியாமல் அடிச்சது இதில் நம்மளுடைய 3 கில்லு போயிடுச்சு. கிளாக் டவரில் ஒன்று, அந்த ஃபேக்ட்ரிக்கு டாப் பண்ண வந்து 2 கில்லு. அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இப்படி தான் நடக்கும் மேட்ச். பட் என்ன பிரச்சனை, ஏரம் புல்லட் இல்லாமே இருக்குது. சரி, அவனுக்கு அங்கேருந்து அடிக்கிறானுங்க, வெயிட் காமிச்சானுங்க. சரி, நம்ம சுற்றி போகலான்னு சொல்லிட்டு நான் சுற்றி வரேன். சுற்றி வரதுங்காட்டி மட்டும் தான் மேட்சே முடிஞ்சிருச்சு. ஸோ சேட். பாப் மார்லி நாக் பண்ணிட்டாங்க. யார் அந்த நாக் பண்ணது? கண்ணு கையில் எடுத்துகிட்டே ஓடணும் அந்த டைமில் அப்படின்னு பார்த்தா அவன் லேண்ட்மேனில் நாக் ஆகியிருக்கான் போல. சரி, ஓகே, பாப் மார்லி நம்ம காப்பாற்றிடலாம். காப்பாற்றி விட்டுட்டு கீழே இருக்க பேக்கில் செக் பண்ணால் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல ஓடிட்டுருக்கேன், என்கிட்ட ஏஆரம் அதிகமாகலாம் தூரத்தை ஓடுறான், தெரியுதா? அவனை அப்படியே முடிச்சு விட்டலாம். செம்ம, இதுக்கு தான் ஏகே வேணுன்றது. எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் 25-33 போது பாருங்கள். வேறு எந்த கண்ணும் இந்த லெவலுக்குலாம் அடிக்காது, இது ரேஞ்சில் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் ஸ்னைப்பர் அடிக்குமா அப்படின்லாம் கேட்காதீங்க. கார் 99 அடிக்கலாம் சொல்லாதீங்க. இதே கண்ணில், இது ரேஞ்சில் இருக்கிற கண்ணுனா ஒரு ஃபேமஸோ, ஃபேமஸ் அடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு. அதர்வைஸ் ஒரு ஸ்கேரோ இல்லை வேறு என்ன M4A1 அதெல்லாம் அடிக்காது. எவனோ ஒருத்தன் அடிக்கிறான் அங்கேருந்து. இப்போ அவனுக்கு எப்படி அடிமீன் மட்டும் பாருங்கள். நாக்கே ஆவான்னு நினைக்கிறேன். செம்ம அடி. ஆமாம், நாக்கு ஒருத்தன். சரி, நாக் ஆகிட்டான்ற தைரியத்தில் தான் நான் ஏறேன். எனக்கு நாக் ஆகிட்டானா அவனுக்கு கொஞ்சம் பயத்தில் தான் இருப்பாங்க. பாரு, பயம் சொன்னல. எவன் ஒருத்தன் பயப்படுறானோ அவன் முதல்ல க்ளோவல் போட்டுருவான், வந்துடுவானா சொல்லிட்டு. ஒருத்தன் ஆல்ரெடி நாக் பண்ணிட்டேன், இன்னொருத்தன் திருப்பி நாக் பண்ணுவான் அவனை. இப்போ எப்படி நாக் பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். ஓகே, ரெண்டு பேர். ஆக்சுவலாக 2 நாக்கு எனக்கு இந்த இடத்துல கிடச்சது மட்டும். ஃபஸ்ட்டு ஒரு நாக்கு, இப்போ ஒரு நாக்கு. அவசரப்பட்டு ஏறிட்டேன், பார்க்கவே இல்லை. அப்பயும் பேக் எடுக்கலான்னு எங்கிறேன், பார்த்தா என்னால் எகிற முடியல. பட் ஹாரிஸ் அவனுக்கு தான் 2 கில்லு கழிச்சிச்சு. அவனை நான் ரெண்டு பேரை நாக் பண்ண, ரெண்டு பேரும் ரிவியூ பண்ணிட்டாங்க போல். ஆக மொத்தம் அப்படியே கனெக்ட் பண்ணிங்க. ஐயோ, நம்மளால் திருப்பி நாக்கு. இப்போ எத்தனை கில் எனக்கு போயிருக்குன்னு மட்டுமோ. ஆக்சுவலாக இங்கே இந்த இடத்துல இருந்து மட்டுமே எனக்கு 4 கில்லு 5 கில்லு போயிடுச்சு இந்த மேட்ச்சில். என் நேரம் எல்லாம் என் டைம். 5 கிலோ இருந்தால் அந்த ஒரே மேட்ச்சை தனியாக போட்டு போயிருப்பேன். இன்னொரு மேட்ச்சை சேர்க்க வேண்டிய நிலைமையே வந்திருக்காது. பட் என்ன பண்ணுறது, என்கிட்ட இல்லை. அதனால தான் இன்னொரு மேட்ச்சை சேர்த்து விட்டேன். 2 மேட்சாக போட்டிருக்கோம். உண்மையில் மேட்ச் செம்மையாந்துருங்க நினைக்கிறேன். ஒருத்தனை சுட்டு நாக் பண்ணதெல்லாமே வந்து பாம்பு போட்டு நாக் பண்ணி அப்பயும் கில் கிடைக்காம போச்சு. இது வரலையும் 4 கில் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா, நல்லா விளையாடியும் கில் கிடைக்காமல் போகும்போது தான் நம்மளுக்கு சமகாண்டா ஆகும். ஒரு சில மேட்ச்சில் விளையாடவே மாட்டோம், சீக்கிரமாக நாக் ஆகிடுவோம். ஆனால் அந்த மேட்ச்சில் நாக்லாம் ஆகாமல், ஐயோ நம்மளால் ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்க, எவன் வந்து எங்கேருந்து எவன் போட்டான்னு தெரில, ஆனால் போட்டானுங்க. சரி, நம்ம கீழே இறங்கலாம் சொல்லிட்டு கீழே சண்டை போட்டாங்க. கீழே இறங்கினா ஒருத்தன் அப்படியே ஓடி வரான். அம்மா வந்து ஒளியிற, அப்படியே க்ளோஸ் பண்ணு. இவன் என்னை பார்க்கவே இல்லை போல், மேலே வரவனை மட்டும் தான் பார்ப்பான் போல. ரெண்டு பேரை நாக் பண்ணிட்டேன். சாமா, ஒரு கில்லு எடுத்தாச்சு. 5 கில்லு, இன்னொருத்தன் அங்கே இருக்கான். அவங்க கில்லையும் நம்ம தான் எடுக்கணும்.
அட்டா போய் சண்டைக்கு வந்தானுங்க போட்டி கொண்டானுங்க ஓசிகள்லாம் கணக்குறாது. எனக்கே நிறைய கில்லு நான் அடித்தேன், குறைஞ்ச குறைஞ்ச 100 நான் குறைச்சிருப்பேன் அவனுக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஓசிகள், 7 கில்லாக ஆயிடுச்சு. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள், 5 கில்லு நம்மளுக்கு போச்சு, அந்த 5 கில்லு வந்துருச்சுன்னா நாட்டைக்கு கணக்கு என்ன இருக்கும், 15 கில்லு சும்மா தெருக்க 5 ஐயோ 15 எப்படிப்பா வரும், 12 கில்லு சும்மா தெருக்க விட்டுருப்போம். சா போச்சே என்ன பண்ணுறது, எல்லாம் கேம் அவ்வளோதான். அங்கே பாருங்கள் இந்த கில்லு எனக்கு தான் வந்திருக்கணும், 30 30 30 நான் கிட்டத்தட்ட 150 மேலே குறைச்சிட்டேன், பட் கில் எனக்கு கிடைக்கல. பாப் மார்ல எனக்கு பண்ணிட்டாங்க. ஓ வா வா வா, கிட்டத்தட்ட 13 14 கில் அடிச்சிருக்கணும், பட் 7 கில் தான் அடிச்சிருக்கோம், பாதிக்கு பார்த்தா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம மேட்ச். ஓகே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 5000 லைக்ஸ் வருதா பார்க்கலாம், 10000 வியூஸில் 5000 லைக்ஸ் வந்துச்சுன்னா இட்ஸ் பெஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படி சேனலுக்கு லைக் கரோ, கமெண்ட் கரோ, ஷேர் கரோ பாய்ஸ். லைக் மாடியே, ஷேர் மாடியே, சப்ஸ்கிரைப் மாடியே. இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.